சென்னையிலிருந்து வந்த பஸ்ஸில் ஒருவர் பாம்பு போட்டதால் 22 பேர் பலி. ஓட்டுநர் மாரடைப்பால் உயிரிழந்தார். பாம்பை எதிர்த்து பொதுமக்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போட்டிருக்க வெளிநாட்டு செய்திகள் உள்பட உள்நாட்டு செய்திகள். சென்னை பார்க்கில் விபரீத சைக்கோ ஆண்களிடம் நைஸாக பேசி அவர்களை குறுகுறுவென்று பார்த்து பேப்பரை திறந்தாலே வெட்டு சித்து கொலை கற்பழிப்பு. வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். தனியாக உட்கார்ந்திருக்கும் பெண்ணிடம் சென்று பேப்பர் படிக்கும் போல் உட்கார்ந்து அவர் கழுத்தில் இருந்த செயினை அறுத்து சென்ற சம்பவம் மக்களை பார்ப்பவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. செல்போனை யூஸ் பண்ணி கொண்டு கவனக்குறைவாக இருந்தால் உங்களது நகை அண்டு உங்களது பொருட்கள் பறிபோகப்படும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. பத்தில் உட்கார்ந்திருப்பவர்களை கவனமாக கவனிக்கவும். ஒருவேளை உங்களுடைய பொருட்கள் திருட்டு போக வாய்ப்பு உள்ளது. பெண்களும் இப்பொழுது நிறைய திருட்டு பழக்கத்தில் இறங்கிவிட்டார்கள். முக்காடு போட்டிருக்கும் பெண்ணை தயவு செய்து நம்பாதீர்கள். தலையில் கிளிப்பு போட்டுவிட்டு டீசென்டாக அமைந்திருக்கும் பெண்ணிடம் உஷாராக இருக்க வேண்டும். அவர்கள் திருட்டு கும்பலை சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்படுகிறார்கள். பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. பேப்பர்ல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? தமிழ் படிச்சிட்டு இருக்கேன். தமிழ் படிச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் தெலுங்கா சொன்னேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு என்ன அங்கங்க அடையாளம் வச்சு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க பேப்பர்ல போட்டுருக்கா? நான் பேப்பர்ல தலையில கிளிப்பு போட்டுருக்கதா? போட்டுருக்கேன். நல்லா உட்கார்ந்து இருக்கீங்க, பத்து புள்ளிய திருப்பிட்டு வந்த மாதிரி. உங்களதான் புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மூஜா இருக்கு. யோக்கியம் போல் பேசி நம்மிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நம்மளை மயக்கி நல்ல மனிதர்கள் என்று நம்ப வைத்து கழுத்தறுக்கும் வலது திருட்டு பெண்களிடம் உஷாராக இருக்க வேண்டும். தலை வலிக்குதே. மும்பை அணி 489 கடுப்பாவது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கு கடுப்பாவும்.
வந்து கத்தி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படி சீக்கிரமா கத்தி படிங்க எதுக்கு ஏன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் யார் எதுக்கு ஏன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கூடாம் 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 ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்துறதா மே கோனே நான் யாரு சிவாரி நான் யாரு பத்திருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டு ஆண்களிடம் உட்கார்ந்து நைஸாக அவங்களை கவனக்குறைவில் விட்டு அவங்களிடம் இருந்து வாட்ச் செல்போன் மற்றும் பர்சுகளை திருடி கொண்ட இளம்பெண். மாமா கோவம் வந்துருச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. 2023 போட்டிருக்கு பாருங்க. 2023 இன்னைக்கு வந்து பேப்பர் 5ஆம் தேதி 1ஆம் தேதி 2022 23ஆம் தேதி வந்த பேப்பரை இப்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சென்னை 5/1/2023 இது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப தமிழ் உங்களுக்கு படிக்க தெரியல. கத்திரிப்பு கலர் டிரஸ் போட்டிருக்கா அவர் பக்கத்துல உட்காந்துருக்கு. விடுங்க ஊதா கலருங்க விடுங்க 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 சும்மா ஆமா. உக்ரைன் ஏவுகணை தாக்குதலில் 89 ரஷ்ய வீரர்கள் பலி. என்னங்க இப்போ போட்டு வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட அடையாம நீ வேற அடுத்தது. சென்னையிலிருந்து வந்த பஸ்ஸில் ஒருவர் பாம்பு போட்டதால் 22 பேர் பலி. ஓட்டுநர் மாரடைப்பால் உயிரிழந்தார். பாம்பை எதிர்த்து பொதுமக்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போட்டிருக்க வெளிநாட்டு செய்திகள் உள்பட உள்நாட்டு செய்திகள். சென்னை பார்க்கில் விபரீத சைக்கோ ஆண்களிடம் நைஸாக பேசி அவர்களை குரு குரு குருவென்று பார்த்து குருவென்று பார்த்து வேலை பாருங்க. உங்களுக்கு வந்து சென்னை பார்க்கில் ஒரு சைக்கோ உட்காந்துட்டு ஆண்களை குரு குருன்னு பாத்துட்டு இருக்குன்னு போட்டிருக்க. அடி பல்லகளை படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி இல்லங்க. இல்ல யாரோ பாத்து போட்டுருக்கு. நான் என்ன பண்றது தேவையில்லாத பேசாதீங்க. பேப்பர் காமிங்க. பேப்பர் காமிங்க. சரி விடுங்க 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 விடுங்க. இல்லாததெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க இப்ப உட்காந்துட்டீங்க. இந்த பேப்பர் தாங்க ஏதோ பிரச்சனை உங்களுக்கு. சரி விடுங்க. இந்த பேப்பர் இந்த பேப்பர் சீட்ல வச்சிருக்காங்க. இந்த பேப்பர் எடுத்து படிக்கணும். பேப்பரே படிக்க வேண்டாம். எதுக்கு பேப்பர் உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ காலையில தான் படிக்கணும். ஈவினிங் படிக்க கூடாது. பேப்பரை கொடுங்க. பேப்பர் படிக்கிறாரம்மா பேப்பர். எழுதிருக்குங்க பார்க்கில் பேப்பர் படித்து கொண்டிருக்கும் அழகான பையனிடம் பெண் சண்டை போட்டதால் பையன் கத்தி எடுத்து வாயில் ஒரு வெட்டு கையில் ஒரு வெட்டு. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. கழுத்தில் ஒரு வெட்டு மாங்காய் வெட்டும் போல் வெட்டி இவர் தப்பி ஓட்டம். நான் வெட்டுறேன்னு சொன்னாங்க. எனக்கு இளநீ கூட வெட்ட தெரியாது. தண்ணி அடிச்சு வந்திருக்கீங்களோ பாத்தி தண்ணி கொஞ்சம் அடிச்சு குடத்துல அடிச்சு விடுது. நான் தண்ணி அடிச்சு விட்டுருவேன். இல்ல கஞ்சா அடிச்சு வந்து உட்காந்துருக்கீங்களா?
ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியாயாது? என்னங்க பேசுறீங்க? நான் பேசுறது தமிழ் உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப நான் என்ன பேசுறனோ அதுக்கு தானே நீங்க பதில் சொல்லணும். இல்லாதது படிக்கிறீங்க, பேச என்ன பேசுறனோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, பேப்பர் படிக்கிறாரம்மா, பேப்பர் விடுங்க. சாரிங்க சாரிங்க, அங்க தூக்கி போடுறீங்களா? அங்க தூக்கி போட்டேன். ஏன் இதுக்கு தூக்கி போடுறீங்க? சரி விடுங்க 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 விடுங்க. அங்க தனியா விடுங்க. என்ன விடுங்க? சொல்ற தரையில நீச்சல் அடிச்சு பழகிட்டுருக்கீங்க. ஒரு மனுஷன மனுஷனா மதிங்க. நீங்க மனுஷ மாதிரியே இல்லையே, ஜூல இருந்து வந்த மாதிரி இருக்கீங்க. அப்படியே படுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கால அந்த பக்கமா வைங்க. பேசாதீங்க. ரொம்ப தூரமான மைக் கேக்காதுங்க, அதுக்காக தாங்க ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது கேமரா சேர்த்துட்டு வந்துட்டா எடுத்துட்டோம்.